Hi friends, welcome back to your channel. So, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா நம்ம ஆதர்ஷ்ரீ vlogs and golden lake channel சேர்ந்து ஒரு நியூ இயர் கான்டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். So, அந்த கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க கான்டெஸ்டன்ட் ராணி சுப்ரமணியன். So, அவங்களோட இன்ட்ரோ and பார்ட்டிசிபேஷன் வீடியோ வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராணி சுப்ரமணியன். நான் சிவகாசியில் இருக்கிறேன். ஒரு 25 வருஷத்துக்கு மேலாவே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சராகவும் இருக்கிறேன். செஞ்சு செயலும் பண்ணுறேன். கோல்டன்லே அண்ட் ஆதர்ஷ்ரீ சேர்ந்து நடத்துகிற இந்த நியூ இயர் மெகா கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும். என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். மிடிமயும் அச்சமும் மேவி என் நெஞ்சில், மிடிமயும் அச்சமும் மேவி என் நெஞ்சில். குடிமை புகுந்தன கொன்றவை போக்கென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்திங்கு, தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்திங்கு. நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். துன்பமெனி இல்லை சோர்வில்லை, சோர்வில்லை தோற்பில்லை. நல்லது தீயது நாம் அறியும், நாம் அறியும், நாம் அறியும். அன்பு நெறியில் அறங்கள் வளர்த்திட நல்லது நாட்டுக தீமையூட்டுக. நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும். என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின். இதுதான் எங்கள் பூஜரும். இது வந்து தேக்க மரத்தில் பண்ணியிருக்காங்க. இது பீகாக் ஃபெதர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கேப் இருக்கும். நம்ம உள்ளே போகலாம். இங்கே உருளையில் பூ வச்சுருக்கேன். இது குபேரன், இது கண்ணன் ராதையும். இது வந்து நானே பெயர் டான்சர் பெயிண்டிங் ஸ்டைலில் பண்ணது. இதுவும் நான் செஞ்ச நான் பண்ண விநாயகர் தான், டேச்சர் பெயிண்டிங் ஸ்டைலில் பண்ணது. இது லலிதாம்பிகை. இந்த ஊருக்கும் நான் பண்ணது தான். இது எங்களோட குலதெய்வம். நான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறதுனால என்னோட எல்லா ரூம்லேயும் என்னோட ஒர்க் இருக்கும்.
திங்ஸ் நான் இதில் வச்சுருக்கேன். இது வந்து வசம்பு. இது வச்சுட்டு திருஷ்டிப்படாதுன்னு சொல்லுவாங்க. இது தண்ணி தொட்டு நெத்தியில் போட்டு வச்சுக்கலாம். வச்சுக்குவேன் நான். அது மாதிரி காஞ்ச பூக்கள்லாம் போடுறதுக்காக இந்த பாஸ்கெட் இருக்குது. இதில் நான் பேச்சு போட்டியில் கலந்துக்கிறேன். இப்போது நான் வந்து பேச்சு போட்டிக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து பெண்களும் பெண்களின் ஆரோக்கியமும் மனநிலமும் அப்படிங்கிறத பற்றியும் நான் பேச போகிறேன். பெண்கள் நான் எடுத்துக்கிட்டாலே அவங்க பெண்ணாலே அன்பை போடுவதில் அன்னையாகவும், அக்கறை காட்டுவதில் சகோதரியாகவும், அறிவை பெருக்குவதில் ஆசிரியையாகவும், அனைவருக்கும் அறிவுரை கூறுவதில் பாட்டியாகவும், பேரை குழந்தைகளோடு விளையாடும்போது குழந்தையாகவும், தோழமை காட்டுவதில் தோழியாகவும், மனதோடு கரையும் போது மனைவியாகவும், மற்றும் அத்தையா சித்தியா எத்தனையோ பெண்களுக்கு முகங்கள் இருக்குது. அதில் அத்தனையையும் விட பெஸ்ட் சிறந்ததாக அன்னைங்கிற இதை நான் வந்து ரொம்ப நல்லபடியாக செய்கிறா. அத்தனை அன்னையாக இருக்கிறா, நடமாடும் தெய்வமாகவும் இருக்கிறா. நாள்தோறும் சுழன்று சூரியன் போல் வேலை செய்யும் அவளுக்கு ஓய்வென்றதே இருப்பதில்லை. சூரியன் கூட சில நேரங்கள் வேகத்துக்குள் மறைந்து ஓய்வெடுப்பான். ஆனால் பெண் என்பவளுக்கு ஓய்வு என்பதே இருப்பதில்லை. அவள் தொழிலையும் கவனிக்க அவளால் முடிகிறது, வீட்டையும் கவனித்துக் கொள்கிறாள். ஆனால் தன்னுடைய ஆரோக்கியத்தை மட்டும் அவள் மறந்து விடுகிறாள். பெண் தன் கணவனுக்கு குடும்பத்துக்கு செய்யும் கடமைகளை சுமையாகவே என்றும் நினைப்பதில்லை. அவள் அதை சந்தோஷமாகவே செய்கிறாள். அவளுக்கு ஓய்வுங்கிறது யோசிக்க கூட மாட்டா. அப்படியே சொல்லுன்ற வேலையை அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், இவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அவளுக்கு அத்தனை பேரை பற்றியும் தெரியும். ஆனால் யாராவது உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டால் அவளுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அவளுக்கு பிடிச்சதை அவள் சமைச்சிருக்கவும் மாட்டாள், அதை சாப்பிட்ருக்கவும் மாட்டாள். எல்லாருக்கும் செய்யும்போது செய்வா, அவளும் சாப்பிட்டுக்கிடுவாள். ஆனால் அந்த மாதிரி பெண்கள் இருக்கக்கூடாது. முன்பு காலத்துலலாம் அவங்க வந்து ஆரோக்கியத்தை வந்து அவங்க ஆரோக்கியம்னு தனியாக எடுத்துக்கிட்டாட்டாலும் அவங்களோட உணவு பழக்கங்களை வேலைகள்லேயே அவங்களோட ஆரோக்கியம் கிடச்சிது. ஏன்னா வயலுக்கு நடந்து போவாங்க, எல்லா இடத்துக்கும் முக்கியவாசி நடந்து தான் போயிருப்பாங்க. அப்புறம் வந்து சிறுதானியங்கள் எல்லாமே சாப்பிட்ருப்பாங்க. மோர் அது சிறுதானியங்களில் எத்தனையோ வகை வகையாக செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதுலேயே ஆரோக்கியம் கிடச்சிருக்கும். அது மாதிரி பெரிய குடும்பமாக இருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு நிறையா அவங்க தயார் பண்ணுறதுலேயே அவங்களோட உடல் உழைப்புங்கிறது கூட அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே ரெடிமேடாக நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம ரொம்ப அதுக்குன்னு யோகா எக்ஸசைஸ்னு செஞ்சிட்ருக்கோம். பெரிய குடும்பமாக இருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு நிறையா அவங்க தயார் பண்ணுறதுலேயே அவங்களோட உடல் உழைப்புங்கிறது கூட அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே ரெடிமேடாக நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம ரொம்ப அதுக்குன்னு யோகா எக்ஸசைஸ்னு செஞ்சிட்ருக்கோம். சிலர் அந்த மாதிரி செய்கிறதுக்கு முடியும், சிலருக்கு இதுக்குலாம் நேரம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கூட நினைக்காம நம்ம ட்ரெஸ்ஸு காயப்படும் போது மொட்டை மாடியில் போய் காயப்போடலாம். அப்போ வந்து ரெண்டு படியே கொஞ்சம் படி ஏறுவோம், 10-20 படிகளை ஏறுவோம். ப்ளஸ் அங்கே காயப்படும் போது வெயில் நம்ம மேலே படும். அது வேற நம்ம வந்து போகும்போது இன்னொன்று முக்கியமாக ஃபோன் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏதுன்னா ஃபோன் பேசுகிறதுக்காக சொல்லலை, எதுக்காகனா நம்ம வானம் பூமி இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ரசிக்கலாம். அந்த மொட்டை மாடியை ரெண்டு தடவை சுற்றி வரலாம். அப்போ வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு பறவையை பார்ப்போம். ஒரு மேகம் வித்தியாசமாக இருக்கிறத, சூரியன் மறைகிறதையோ தோன்றுறதையோ இதை பார்க்கும்போது இதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான். ஆனால் அங்கே போய் யார்கிட்டையும் பேசலாம் செய்யாதீங்க. மொட்டை மாடியிலேருந்து பேசணும், நேரம் போகிறதே தெரியாது. நம்ம மட்டும் பேசிகிட்டு இருப்போம், நம்ம ரசிக்க வந்ததையே மறந்துடுவோம். ஸோ மொட்டை மாடிக்கு போகும்போது கொஞ்சம் நல்லா அந்த இயற்கையும் காற்றையும் சூரியனையும் மேகங்களையும் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே நம்மளோட உள்வாங்கிட்டு இருந்தா அதுவே நம்ம மனசையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கோம், உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். நம்ம மனசு ஆரோக்கியமாக இருந்தால் தான் எப்போயும் உடல் நிலையில் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஃபுட்டும் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எதையோ கொடுக்குறோம், நம்ம வந்து எதுவும் மிச்ச மீதியாக சாப்பிடணும்னு இல்லாமல் அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வெட்டி கொடுக்கும் போதே நம்ம ஆசையாக ரெண்டு துண்டு சாப்பிட்றலாம். அதுவே நமக்கு போதுமானதாக கூட இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே நம்ம எல்லோரோடையும் சாப்பிடும்போதே சேர்ந்து அந்த நம்மளோட ஆரோக்கியமான உடமையும்
எடுத்துக்கலாம். முக்கியமாக முருங்கைக்கீரை ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் முருங்கைக்கீரையை கட்டாயம் ஏதாவது ஒரு வழியில் சாப்பிட்ருக்கு. முருங்கைக்கீரையோ முருங்கைக்காயோ முருங்கை விதையோ ஏதாவது ஒன்று சூப்பாக ஒன்றுமே பண்ண முடியல, சூப்பாகவாது செஞ்சு சாப்பிட்றலாம். அது வந்து மற்ற கீரைகள்லாம் வந்து நமக்கு காஞ்சிருச்சுன்னா அதனோட வேல்யூவே குறைச்சிருக்கும். ஆனால் முருங்கைக்கீரை காஞ்சால் கூட ரொம்ப சத்துள்ளதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த முருங்கைக்கீரை எப்படியாவது சாப்பிட்ருங்க. அந்த ஆரோக்கியம் நம்ம வீட்டுக்கு நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பம் எல்லாத்துக்கும் கிடச்சிரும். மனநிலை நமக்கு வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் ரொம்ப நம்மளோட ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி காம்படிஷனில் எல்லாம் நம்ம கலந்துக்கிடும் போது நம்ம இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட சில விஷயங்களெல்லாம் மற்றவங்களுக்கு வெளிக்காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது கலந்துக்கும் போது இன்னும் மனசுக்கு நமக்கு தேடலும் அதிகமாகும். அப்படிங்கும் போது நிறைய விஷயங்களை நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளை பற்றி மற்றவங்கக்கிட்ட நம்மளோட எண்ணங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அது மாதிரி ஆனால் அங்கே போய் யார்கிட்டையும் பேசலாம் செய்யாதீங்க. மொட்டை மாட்டிலேருந்து பேசணும், நேரம் போகிறதே தெரியாது, நம்ம மட்டும் பேசிகிட்டு இருப்போம், நம்ம ரசிக்க வந்ததையே மறந்துடுவோம். ஸோ மொட்டை மாடிக்கு போகும்போது கொஞ்சம் நல்லா அந்த இயற்கையும் காற்றையும் சூரியனையும் மேகங்களையும் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே நம்மளோட உள்வாங்கிட்டு இருந்தால் அதுவே நம்ம மனசையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கோம், உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். நம்ம மனசு ஆரோக்கியமாக இருந்தால் தான் எப்பயும் உடல் நிலையில் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஃபுட்டும் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எதையோ கொடுக்குறோம், நம்ம வந்து எதுவும் மிச்ச மீதியாக சாப்பிடணும்னு இல்லாமல் அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வெட்டி கொடுக்கும் போதே நம்ம ஆசையாக ரெண்டு துண்டு சாப்பிட்றலாம், அதுவே நமக்கு போதுமானதாக கூட இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே நம்ம எல்லாரோடையும் சாப்பிடும் போதே சேர்ந்தே அந்த நம்மளோட ஆரோக்கியமான உடமையும் எடுத்துக்கலாம். முக்கியமாக முருங்கைக்கீரை ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் முருங்கைக்கீரையை கட்டாயம் ஏதாவது ஒரு வழியில் சாப்பிட்ருக்கு. முருங்கைக்கீரையோ முருங்கைக்காயோ முருங்கை விதையோ ஏதாவது ஒன்று சூப்பாக ஒன்றுமே பண்ண முடியல, சூப்பாகவாது செஞ்சு சாப்பிட்றலாம். அது வந்து மற்ற கீரைகள்லாம் வந்து நமக்கு காஞ்சிருச்சுன்னா அதனோட வேல்யூவே குறைச்சிருக்கும். ஆனால் முருங்கைக்கீரை காஞ்சால் கூட ரொம்ப சத்துள்ளதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த முருங்கைக்கீரை எப்படியாவது சாப்பிட்ருங்க. அந்த ஆரோக்கியம் நம்ம வீட்டுக்கு நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பம் எல்லாத்துக்கும் கிடச்சிரும். மனநிலை நமக்கு வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் ரொம்ப நம்மளோட ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி காம்படிஷனில் எல்லாம் நம்ம கலந்துக்கிடும் போது நம்ம இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட சில விஷயங்களெல்லாம் மற்றவங்களுக்கு வெளிக்காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது கலந்துக்கும் போது இன்னும் மனசுக்கு நமக்கு தேடலும் அதிகமாகும். அப்படிங்கும் போது நிறைய விஷயங்களை நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளை பற்றி மற்றவங்கக்கிட்ட நம்மளோட எண்ணங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அது மாதிரி எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தில் பெஸ்ட்டாக தான் இருப்போம். அந்த பெஸ்ட்டை எப்பயுமே அதை வந்து இன்னும் என்ன பண்ணலாம், இப்போ குக்கிங் தான் பெஸ்ட்டாக இருக்குன்னா அதில் இன்னும் என்ன வெரைட்டி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம், நம்ம செஞ்சதை சேல் பண்ண போகிறோம் அவ்வளோதான். அது மாதிரி சின்ன சின்ன கைவினைப் பொருட்கள் செய்யலாம். கைவினைப் பொருட்கள் செய்கிறதுக்கு எதுவும் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் உடைப்போம், தேங்காய் சிரட்டையை வச்சு நமக்கு ரெண்டு பவுல் மாதிரி பண்ணலாம். அதுக்கு ஒரு பெயிண்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான். அது வந்து ரப்பர் பேண்ட் குண்டூசி இந்த மாதிரி போடுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக நம்ம நியூஸ் பேப்பரை வச்சோ, அது கொஞ்சம் திக்காக க்ரீட்டிங் கார்ட்ஸ் அந்த வெட்டிங் கார்டு வச்சோ, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்காகனு பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்குது, மன நிறைவையும் கொடுக்குது. இறைவன் கொடுத்தது ஒரு வாழ்க்கை தான், அதில் வந்து நம்ம ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியாகவும் வாழணுங்கிறது நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாகவும் மன நிறைவோடையும் வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஸோ தேங்க்யூ மிஸ்ஸஸ் ராணி சுப்ரமணியம் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் அவர் கான்டெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ டு வின் திஸ் கான்டெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.